பெரம்பலூர் அருகே அரசு பள்ளி ஒன்றில் மாணவர் சேர்க்கைக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. இந்நிலையில் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உறுதியளித்துள்ளார். இப்படி பெறப்படும் கட்டணத்திற்கு ரசீது எதுவும் வழங்கப்படுவதில்லை. கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்பட்ட 2000 ரூபாயிலிருந்து 950 ரூபாயை பிள்ளைகளின் சேர்க்கைக்காக செலுத்தியதாக பெற்றோர் கூறுகின்றனர். விரிவாக பார்க்கலாம். 11th அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ மேடம்? இன்னொரு குரூப்பும் கம்ப்யூட்டர் இருக்கும். சரி, தேர்ட் குரூப்பு சி குரூப்பு அதுவும் 950. கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் இதே தான். ஆ, என்னது தான் போனால் 1500 ரூபா. 1500 ரூபா, அது சரிங்க. நம்மளாம் கம்மி. நம்ம பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 6, 9 மற்றும் 11 வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. வேப்பந்தட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பள்ளியில் சேர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக சேரும் மாணவர்களிடம் சேர்க்கை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்த புகாரை கையில் எடுத்து கள ஆய்வை மேற்கொண்டது புதிய தலைமுறை. 6ஆம் வகுப்பில் சேர 550 ரூபாயும், 9ஆம் வகுப்பில் சேருவதற்கு 750 ரூபாயும், 11ஆம் வகுப்பில் சேருவதற்கு பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ப 950 முதல் 1250 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதும் தெரியவந்தது. 11th அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ மேடம்? சார், 11th அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ? இந்த மேத்ஸ் பயாலஜின்னு ஒரு குரூப் இருக்கு. சரிங்க சார். அந்த குரூப்பு 750 ரூபா. சரிங்க சார். இன்னொரு குரூப் வந்து மேத்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கும். சரிங்க சார். இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் உள்ளது. இந்த குரூப் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 200 ரூபா சேர்த்து 950. இன்னொரு குரூப்பும் கம்ப்யூட்டர் இருக்கும். சரிங்க. தேர்ட் குரூப்பு சி குரூப்பு அதுவும் 950. சரிங்க சார். மூணு குரூப் தான் இருக்குங்க. சரிங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் இதே தான். யாருமே அதே மாதிரி அதுதான். நம்ம ஸ்கூலும் கம்மி, மற்ற ஸ்கூலில் தான் அதிகம். இன்னும் பாருங்கள், என்னது கொலக்கடை தான் போனால் 1500 ரூபா. 1500 ரூபா, அது சரிங்க. நம்மளாம் கம்மி. நம்ம வந்து ஒரு கமிட்டி போட்டு நாங்களாம் வந்து உங்களுக்கு இருக்கிற இப்போ அதாவது இது வந்து நம்ம எல்லாம் ஒன்று பக்கத்து பக்கத்தில் வேலை பார்க்குறோம். குறைச்சி கொண்டாங்க, குறைச்சி கொண்டுறோம். இப்படி பெறப்படும் கட்டணத்திற்கு ரசீது எதுவும் வழங்கப்படுவது இல்லை. கொரோனா நிவாரண நிதியாக வழங்கப்பட்ட 2000 ரூபாயிலிருந்து 950 ரூபாயை பிள்ளைகளின் சேர்க்கைக்காக செலுத்தியதாக பெற்றோர் கூறுகின்றனர். என்னத்துக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஃபீஸ் இந்த பள்ளிக்கூட ஃபீஸ்ன்னு தாங்கன்னு கேட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 950 ரூபா. இந்த எப்படி நீங்கள் என்ன கூலி வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ வேலையே தான் இல்லையா, அந்த சொசைட்டியில் கொடுத்த காசு தான் வாங்கி அது கொடுத்தோம். வேறு ஏதாவது டீச்சர் வாதியர் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, அவங்களாம் கட்டணும்னு தான் சொன்னாங்க. என்ன கேட்டீங்களா? இது ஏங்க இவ்வளோ காசுன்னு கேட்டால் இவ்வளோ தாமா கட்டணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது குறித்து வேப்பந்தட்டை அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டதற்கு ஆசிரியர் அல்லாத பணியாளர்களான அலுவலக உதவியாளர், காவலாளி போன்றவர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுசீலாவிடம் கேட்டதற்கு அவரும் இதே பதிலை தெரிவித்தார். இந்நிலையில் கட்டண வசூல் தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் வெங்கடப்பிரியா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி. இன்னொரு குரூப்பும் கம்ப்யூட்டர் இருக்கும். தேர்ட் குரூப்பு சி குரூப்பு அதுவும் 950. கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் இதே தான். மற்ற ஸ்கூலில் தான் அதிகம். இன்னும் பாருங்கள், என்னது கொலக்கடை தான் போனால் 1500 ரூபா. 1500 ரூபா, அது சரிங்க. நம்மளாம் கம்மி. நம்ம